வானங்கமங்களே ஓகே ஷாப்பிங் வீடியோ பக்கம் ரெண்டுவா இருக்கு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது எல்லாத்துக்கும் ஓசியில் டைமண்ட் தர போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்பியே தான் ஆகணும் இன்றைக்கி, ஏன்னா எல்லாத்துக்கும் ஃப்ரீ டைமண்ட்ஸ் கிடைக்கும் போது அது எப்படி லொட்டு லொஸ்கே எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதோட ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இன்குபேட்டர் வந்து 50% வந்து ஆஃபர் விட்டுருக்கான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி ரேர் ஐட்டமாக உடனே எடுக்க போகிறோம். அடே சொல்லிங்க இதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இன்னொரு மாபெரிய ஹைலைட்டே இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாடக்குள்ளேயே மெடிக்கிட் போடுற ட்ரிக்கு. ஸோ ட்ரிக் இல்லை இது, நம்மளுக்கு ஆக்சுவலாக வரவே போகுது. எல்லாருமே இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம், பேன் எதுவுமே இல்லை. அதாவது ட்ரிக்கே இல்லை, ஃப்ரீ ஃபயர்காரனே இது வந்து ஒரு வழி இருக்குது. அதாவது வாடக்குள்ளேயே மெடிக்கிட், நீங்கள் பார்க்குறீங்களா, வாடக்குள்ளேயே மெடிக்கிட் சுற்றிட்டே ஓடலாம் அப்படியே பாட்டு போட்டே. ஸோ அதை பற்றி நம்ம சும்மா வேறு லெவல் இந்த வீடியோவில் லொட்டு லொஸ்க்கு எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் இந்த வீடியோ பார்த்து சும்மா கொண்டாடிட்டும். நீங்களும் இந்த வீடியோ டில் எண்டு அதாவது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்புறமேட்டு கிவ்அவே வின்னர் இன்றைக்கி சண்டே ஆச்சுல, அதனால் வீக்லி மெம்பர்ஷிப் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எப்படி கொடுக்க போகிறோம், எந்த டைம் லொட்டு லோஸ்கியா அப்படின்னு இப்போ வாங்க அப்படியே வீடியோக்களாக பேரலாம். ஓகே மேக்லேயே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இன்குபேட்டர் ஒரே ஸ்பின்ல ரேர் ஐட்டம் எடுக்கிறது முன்னாடி இந்த ட்ரிக்கை ஒரே அம்சம் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ட்ரிக் என்னன்னா, லக்கி ராயில் சும்மா என்ன பண்ணணும்னா, அந்த மேஜிக் கியூபும் அந்த பண்டில் அந்த அந்த பொண்ணி பண்டில் தொட்டுட்டே இருங்க. தொட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஹோம் பட்டன் நமக்குனே இந்த மாதிரி வரும். ஸோ அதை அப்படியே கலங்கிட்டே இருங்க. ஸோ இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு யூஸ் பண்ணார். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின் கொடுத்துருக்காரு, பாருங்கள் என்னென்ன வருதுன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து தொலைஞ்சிருச்சு, நாங்கள் பாருங்கள். ஓ வாவ் செம்ம ட்ரிக் கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து வெப்பன் ட்ராயலுக்கு சி அதாவது டைமண்ட் ட்ராயலுக்கு தான் யூஸ் ஆகுமா இல்லை இன்குபேட்டருக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட்டில் நான் என்ன பண்ணேன், சரி இதே ட்ரிக்கு நம்ம இந்த இன்குபேட்டரில் 50% ஆஃப் விட்ருக்கோம்ல, இது அப்படியே பண்ணி தொலைச்சி ஏதோ ஒன்று வாங்கிடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஸோ அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணேன். ஓகே அதே ட்ரிக் என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆட்டினேன், அவ்வளோக்கும் ஸ்பீடெல்லாம் ஆட்ட முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட்டிகிட்டு இருந்தேன். ஓகே அதை ஆட்டிட்டு அப்புறமேட்டு அந்த எவல்யூஷன் ஜிலேபி, அந்த ஜிலேபி என்ன பண்ணேன் தொட்டுகிட்டே இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் தான் வேணும், ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த இன்குபேட்டருக்கு இப்பயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு ரெண்டு வாட்டி அவன் பண்ண மாதிரியே பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அந்த பயபலிக்கு வந்துச்சே நம்மளுக்கு எப்படின்னு வந்துடும்ல இன்குபேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அப்படியே டடக்குன்னு ஆட்டிகிட்டே இருந்தேன். ஸோ எவ்வளோ நேரம் ஆட்டலாம் ஆட்டலாம் நானும் பார்க்குறேன் அப்படிங்க, கண்டிப்பாக இல்லை. ஸோ இப்போ பாருங்க நான் ஸ்பின் பண்ணுறேன். ஸோ ஸ்பின் பண்ண வேண்டிய அப்படியே போணுச்சு, பட் பக்கத்தில் வந்துருச்சு பாருங்க, இங்கே ஸ்டாப் ஆக வேண்டியது அந்த தீனி அதாவது ஃபுட்பெட்டில் போய் நிற்கிது. இதுதான் கைஸ் ஏமாத்திரம் பழக்கு அப்படின்றது. ஸோ நம்ம ட்ரிக்கு இவன் ட்ரிக்கு நம்ம ட்ரிக்கு சேர்த்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் கொஞ்சம் மூளையை கொசுக்கி அதாவது கசுக்கி நெட்டை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வெளியே போய் ஆட்டிட்டு சும்மா இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்தேன். ஸோ அப்போ என்ன கிடச்சிது நீங்களே பாருங்கள், இப்போ நெட்டை ஆன் பண்ணிட்டேன், நெட் ஆன் பண்ணிட்டு அவன் சொன்ன ட்ரிக்கு அவன் வெளியே போய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஆட்டணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஆட்டணும்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ பண்ணேன் கிழிஞ்சிது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகுது. ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒரே ஒரு செஞ்சு தெரியுது, பக்கத்தில் போகுது பட் அதில் உழுவ மாட்டேது. இப்போ சில பேர்த்துக்கு லக் இருந்தால் உழுவும். ஸோ லக் இல்லைனா கூட நான் இந்த இன்குபேட்டர் வாங்கினால எனக்கு உழுவலை. ஸோ இப்போ வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த ட்ரிக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு உளுந்துரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் எல்லாத்துக்குமே உழுவும். ஸோ ட்ரிக் யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் வேறு லெவலில் உழுவும். ஸோ ஓகே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே மேக்கில் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தான் 1000 டைமண்ட் கூட இல்லை 10,000 டைமண்ட் வந்து ஃப்ரீயாக தரப்போகிறான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் 30, 270 அதாவது ஸ்பின் பொருத்தி, இப்போ ஒரு ஸ்பின் பண்ணுனா 30 டைமண்ட். இந்த ஈவெண்ட்டில் அப்படி என்னடா உளுந்து கிழிக்கும், ஏதோ வந்து கிஃப்ட்டு தான் அப்படி தான் உளுந்து கிழிக்கும். நீயே பாருதா இங்கே உனக்கு இந்த இவன் தான் உளுந்து கிடக்கிறான். இங்கே பாருங்கள், ஸோ பக்கத்தில் போய் ஒரு பாக்ஸ் உளுந்து கிடக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் 10,000 டைமண்ட் உழுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உழுவாது. ஆமாம் இந்த ஈவெண்ட் கன்ஃபார்மாக வருதான் ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வரப்போகுது. ஸோ இன்னும் ரெண்டு நாளே வந்துடும், யாரும் கவலைப்படாதீங்க. ஸோ இதில் நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஸோ சில பேர்த்துக்கு லக் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பின்ல வந்து இது உழுவ ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் ஈவெண்ட் அதனால நிறைய வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஒரே ஸ்பின்ல 1000 டைமண்ட் வந்திருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம யாருக்கு எப்போ வருதுன்னே சொல்ல முடியாது. அதனால நீங்கள் எந்த ஈவெண்ட் வந்தாலும் ஸோ ஒரு ஸ்பின் ஆச்சுன்னு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு மேலே ட்ரை பண்ணிடாதீங்க, அவன் ஏமாற்றி போய்கிட்டே இருப்பான் நம்மளை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1000 டைமண்டில் 10,000 நினைக்கிறேன், சரியாக தெரியல இந்த ஈவெண்ட் நான் இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கல. ஆனால்
தௌசண்ட் மேலே தான் இந்த டைமண்ட் இருக்குது இங்கே பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸும் தரோம், பட் இதே ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். வேறு நீ இத்து போன யூனிவர்சிட்டி அதாவது ரிவார்ட்ஸ் தான் கொடுப்பான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது மேஜிக் கியூப், மேஜிக் கியூப்பில் கொடுக்குற பண்டில்ஸே ஒரு இத்து போன பண்டில்ஸே, அது என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கிரேட் பாக்ஸில் போட்டு கொடுக்குறாங்க. அதாவது மேஜிக் கியூப்பில் இருக்கிற பழைய காஸ்டியூம் எடுத்த காஸ்டியூம் இப்போ பாருங்கள் அந்த ஜோக்கர்லாம் இல்லை இல்லை. ஸோ அதெல்லாம் திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரோஸ் போட்டை படைச்சி, அதாவது ஒரு பெட்டிக்குள் 1000 டைமண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் ரேண்டமாக ஏதோ உழுவும் போல, பட் இந்த ஈவெண்ட் வேஸ்ட் தான் வந்தாலும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் டூப் போட்ட ஏகே. ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது இந்த ஹாட் போட்ட ஏகே வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம், பட் அடுத்த ராயல் இதுதான் கன்ஃபார்ம் ஆச்சு பாருங்கள். ஸோ இது எப்படி இருக்குன்னா அதாவது வாட்டர் பபிள் ஸ்கின் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரியே டிசைன் எஃபெக்ட்ஸ்லாம் அதே மாதிரியே, பட் ஹாட் மட்டும் வருது. நான் ஏற்கனவே இந்த ஹாட் இது ஸ்கின்னு ஏற்கனவே காமிச்சிட்டேன் 2-3 நாள் முன்னாடியே, அது பார்க்காதான் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்தாலும் ஸோ வேறு லெவலுக்கு அடிக்கலாம், ஏன்னா நல்லா பவர் கொடுத்துருக்கான் பைபிளில். ஓகே ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்றே நான் சொன்னியிருந்தேன் இந்த ரிவார்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கலகாரி மேப்பில் விளாண்டா இந்த ரிவார்டு எல்லாமே தரலாம், பட் இதில் எது பெஸ்ட்டு ஆப்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஷூ மட்டும்தான், அது இல்லாதவங்க அது போட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும். ஓகே இப்போ அதாவது இது என்ன நைய ஆப்னு கேட்டிங்கன்னா 5 கப் தெரியா யாருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அப்படி ஒன்றும் இல்லை கைஸ், இது என்னன்னா பிரேசில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு டோர்னமெண்ட்டில் 5 வாட்டி கப் அடித்து ஃப்ரீ ஃபயரில் பிரேசில் தான் சும்மா கெத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலாக நியூஸ் சொல்லிட்டாங்க, அதாவது பிரேசில் தான் கெத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இது ஏன் நான் சொல்ல வரேன்னா நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா கப்பு அடிச்சிருக்கு, பட் இவ்வளோ மாதிரி பிரேசில் அளவுக்கு எந்த நாடுமே வர முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா பிரேசில் சர்வருக்கு நிறைய அப்டேட்டு லொட்டு லொஸ்க்கெலாம் வர்றான், நம்மளுக்கு அவன் உட்ட வட்டி தான் அதுலேருந்து 2-3 வர்றான். ஸோ ஓகே அதை விட்டு தெரியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்குள்ள அதாவது மெடிக்கிட் போடுற ட்ரிக்கெலாம் இல்லை, அதாவது ஃப்ரீ ஃபயர்காரனே அதுக்கு ஒரு ஆப்ஷனே கொடுத்துக்கிறான். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க நான் மெடிக்கிட் இந்த டிராப்லேருந்து எடுக்கிறேன். ஸோ டிராப்லேருந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணால் சைடில் பாருங்கள் மெடிக்கிட் போடுற இடம் இருக்கும். ஸோ இந்த மெடிக்கிட் போடுற இடம் என்ன பண்ணால் ஒரு கிளிக் பண்ணால் ஹேண்டு மாதிரி மாறுது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளூவால் போடுற க்ளூவால் எடுத்துக்கிறான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் போடுற இடத்துல இருக்குது, அது எப்படின்னு தெரில. ஸோ எது மாதிரியும் தெரில. ஸோ இங்கே பாருங்கள் ஷீல்டு, ஓகே ஓகே அது க்ளூவால் இல்லை ஷீல்டு ஷீல்டு. ஸோ அந்த ஷீல்டு எங்கே இருக்குன்னா அந்த மெடிக்கிட் போடுற இடத்துல அந்த ஷீல்டு இருக்குது. இப்போ பாருங்கள் அந்த ஷீல்டு போட்டுகிட்டே மெடிக்கிட் போடுறான். ஸோ இங்கே பாருங்கள் ஓகேவா. ஸோ பாருங்கள் ஸோ இப்போ திருப்பியும் போட்டு காமிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஷீல்டு என்ன பண்ணுன்னா நீங்கள் மெடிக்கிட் போடக்குள்ளே அந்த ஷீல்டை போட்டுகிட்டே மெடிக்கிட் போட்டிங்கன்னா முன்னாடி எந்த நாய் அடித்தாலும் உங்களுக்கு ஒரு டேமேஜும் உழுவாது, சும்மா வேறு லெவலுக்கு நீங்கள் தப்பிச்சு ஓடி போயிடலாம். ஸோ ஓகே காய். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கலகாரி மேப் ஆப்னு சொல்லிக்கிறாங்க, பெர்முடா மேப்பு அதெல்லாம் எதுவுமே வராது. ஏன்னா அந்த ஷீல்டு கலகாரி மேப்பில் மட்டும்தான் வரும். ஸோ கலகாரி மேப் விளாடக்குள்ள ஸோ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது என்ன பண்ணுன்னா கீழே அந்த மெடிக்கிட் இருக்கிற இடத்துல அப்படியே போட்டு நம்ம ஓடணும், அந்த ஷீல்டு முன்னாடி பிடிச்சிட்டு, அது ஷீல்டு தான் முன்னாடி பிடிக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஸோ இது முடிச்சுட்டே ஓடணும். ஸோ ஓடக்குள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் விடுவாது, ஏன்னா ஷீல்டு முன்னாடி தடுத்துப்பான். இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இவனே கொடுத்த ட்ரிக்கு தான், அதனால் இது யூஸ் பண்ண நினச்சி ஆயிரும்னு நினைக்காதீங்க. இந்த ஷீல்டு இதுக்கு தான், ஸோ இதுக்காகவே கொடுத்துருக்கேன் இந்த அந்த ஷீல்டு, அதாவது மெடிக்கிட் போட்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயபோல் ஒத்துக்கிறான். அது இல்லாமல் ஸ்கேட் போர்டெலாம் வருது. ஸோ நிறைய விஷயம் கலகாரி மேப்பில் தான் விடுறான், பட் பெர்முடாலாம் வராது. ஸோ இப்போ நான் ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும். இந்த ப்ளூ பிரிண்ட்டை தானே நேற்றே காமிச்சா, இதில் நான் அப்படி என்னடா இன்னொரு இதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது சைடில் பாருங்கள், அதாவது ஸ்ட்ரீட் பை பண்டில் கோட் பை பண்டில் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டு, அதாவது எப்படி வரப்போகுதுன்னா சூப்பர் சேலு அதில் வரப்போகுது அப்படின்னு ஒரு அறிக்கை நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பர் செல் ஹேக்கர் செல் ரெண்டும் ரெடியாக இருக்குது அடுத்த அப்டேட்டுக்கு வர. ஸோ அதாவது இன்னும் கொஞ்ச நாளே வந்துடும். அதுவும் இல்லாமல் கீழே பாருங்கள் கேரக்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் ஃப்ரீயாக தரப்பறையே பேசிக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், பட் இது இந்த மாதம் இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த கேரக்டர்ஸ் அடுத்த மாதம் தான் நினைக்கிறேன். பட் இந்த சூப்பர் செல் ஹேக்கர் செல் சி ஹேக்கர் ஸ்டோரி அது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இந்த மாதத்தில் வந்துடும். ஓகே கவலைப்படாதீங்க யாரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு லெவலுக்கு பார்த்துருப்போம் அப்டேட்லாம். இப்போ நம்ம கிவ்அவே பற்றி பேசலாம். ஸோ கிவ்அவே மெயினாக இன்றைக்கி என்னன்னா வீக்லி மெம்பர்ஷிப். ஓகே ஸோ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ கிவ்அவேல என்ன நீங்கள் பண்ணணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு ஆப் கொடுத்துருப்பேன், ரெண்டு ஆப் இருக்கும். ஸோ கீழே ரெண்டாவது ஆப்பை ஒரு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ரெண்டாவது ஆப்பில் நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் மட்டும் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி லாகின் கூட பண்ணதால பண்ணிவிட்டு வேறு எதுவுமே பண்ணாதீங்க. ஓகே இந்த டிஸ்கார்டில் தான் இப்போ கிவ்அவே அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி டிஸ்கார்டில் தான் இருக்கும். ஸோ லைவ்லாம் போட்டால் நம்மளுக்குலாம் செம்ம கண்டமாயிரும் சி, அதாவது காண்டாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் தான் வைப்போம். ஸோ அதனால் டிஸ்கார்டுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான்
நான் சொல்கிற டைம், அதாவது டிஸ்கவர்லேயே அந்த டைமும் சொல்லிடுவேன். ஸோ கரெக்டாக டிஸ்கவர்ல வாங்க. ஸோ இன்ஃபர்மேஷனில் பாருங்கள் எத்தனை மணிக்கு கிவ் அவே கொடுப்பேன், அதாவது கிவ் அவே ரூம் மேட்ச் போடுவேன் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பேன் ஃபுல் டீட்டெயில். ஸோ ஏன்னா இப்போ சொல்லிட்டு அப்புறமேட்டு ஒரு டைம் சொன்னால் நீங்கள் இந்த டைமுக்கு தான் வருவீங்க. அதனால் கிவ் அவே வந்து டிஸ்கார்ட்லேயே ஒரு டைம் சொல்லிடுவேன். ஸோ அந்த டைம் படி பிரகம் அப்படியே ஷார்ப்பாக வந்துடுங்க. ஓகே, இந்த கிவ் அவே அடிச்சு நொறுக்கிட்டு போங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க நம்ம வீடியோவை. ஸோ அதில் நம்ம கமெண்ட் ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க, ஏன்னா ரேண்டம் கமெண்ட் கிவ் அவே இருக்குது. ஓகே, உங்களே ஒரு மிஸ் கிட்ட தமிழ் பாய்.